ஹாய், வெல்கம் டு வினோத் சோஷியல் டாக். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பவர் ஆஃப் ப்ராக்டிஸ். என்னது இது பவர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பவரே வந்து தனி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி உள்ள போகலாம். இந்த ஸ்டோரி நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே என்ன விஷயம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து ஒரு கிளாஸ் எடுத்து விட்டுருப்பீங்க, கராத்தே கிளாஸ் எடுத்துருப்பீங்க, சிலம்பம் கிளாஸ் எடுத்துக்கலாம், கும்ஃபு கிளாஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போய் உங்கள் நீங்கள் ஜிம்முக்கு போகலாம், இல்லைனா உங்கள் பசங்களுக்கு ஜிம்முக்கு அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா எதுக்காக அப்படின்றத நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டுருங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதம். மகாபாரதம்னா எல்லாருமே வந்து நல்லாவே தெரியும். இந்த மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரம், யார் முக்கிய கதாபாத்திரம் யார் மகாபாரதத்தில்? ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குருஷேத்ரா போர் முடிஞ்ச அப்புறம் இந்த விஷயம் நடக்குதுங்க. இந்த குருஷேத்ரா போர் நடந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யாதவாஸ், ஒரு 13 யாதவாஸ் வராங்க. யாதவாஸ் கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து போகும்போது அந்த யமுனை நதி கரையில் போயிட்டு அது கரையை தாண்டி அவங்க போகணும். அந்த யமுனை நதி கரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொள்ளையர்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த கொள்ளையர்கள்லாம் வந்து இவங்களை வந்து இவங்க எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லாம் வந்து புடிங்கிடக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அர்ஜுனரை கூப்பிட்டு, அர்ஜுனா நீ போயிட்டு இந்த 13 பேரையும் ஆற்றை கடந்து போய் விடுற வரைக்கும் நீ கொஞ்சம் கூட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிற. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம ஃப்ரெண்டு இருந்தாலே டேக்கு வாடா நீ வந்து போயிட்டு அவங்க போய் விட்டு வந்துடுறா, அது வரைக்கும் போய் விட்டு வா, ஏன்னா அங்கே வந்து நைட் டைமு நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நீ போய் விட்டுடு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. அது ஏன் அப்படி சொல்லணும்னா, அர்ஜுனனா ஒரு தைரியசாலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறோம். ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நான் வந்து குருஷேத்ரா போர்ல வெற்றி பெற்றவன், என்கிட்ட காந்திபம் இருக்கு. காந்திபம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இவரை வச்சிருக்காரு இல்லைங்க, யாரு நம்ம கண்ணன் வச்சிருக்காரு இல்லைங்க, அர்ஜுனர் கையில இருந்த வில்லுக்கு பேர் என்னன்னா காந்திபம். இந்த வில்லால வந்துதான் அவர் வந்து அடிச்சு வந்து வின் பண்ணாரு. ஸோ அவரால் எங்க ஒன்னாலும் குறிப்பாத்து அடிக்க முடியும் அப்படின்றதுனால இது இவர் வச்சிருக்க வில்லு பேர் காந்திபம் பேர். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாரு, என்ன கிருஷ்ணா நீ என்ன போயிட்டு போக சொல்ற, உங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வேலைக்காரர்கள்லாம் இருக்காங்க, 4-5 பேரை வந்து கொண்டு போய் விட்டு போக சொல்லி நான் ஏன் போனோம் அப்படின்ற மாதிரி என்ன சீன் போட்டிருக்காரு. ஏன்னா வந்து நான் இப்போ நம்மளே சொல்லுவோம், நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம தம்பி யாரா இருந்தாங்கன்னா போய் விட்டுவாங்க, விட்டுவாடா நீ போய் விட்டுவாடா அப்படின்னா ஐயோ என்னெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அர்ஜுனன் என்ன சொல்றாரு, என்னெல்லாம் போக முடியாதுங்க, நீங்கள் வந்து வேற யாரும் அனுப்பிச்சி விடுங்க, என்னெல்லாம் போக முடியாது சொல்ற. இல்லை நான் என்ன சொல்லணும் அதை நீ போய் செய் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன். ஓகே கிருஷ்ணா நீ ஏதோ சொல்கிற, நான் உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே போய் விடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி அவங்க 13 பேரை கூட்டிகிட்டு யமுனையின் அதிகாரிக்கு போகிறாங்க. அந்த போகிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொள்ளையர்கள்லாம் வந்துடுறாங்க. கொள்ளையர்களை வந்தபோது சண்டை போகிறதுக்காக இவர் காந்திமம் எடுத்து விடுறாரு. அவர் விடும்போது அந்த கொள்ளையர்கள் மேலே படவே இல்லைங்க. உடனே என்ன பண்ணிடுறாரு, சண்டைக்கு வர ஆரம்பிச்சு அவர் மொத்தம் வந்து அவர் கையில் வச்சுன்ற 5 அம்பு இருந்தது, 5 அம்பு எடுத்து அந்த வில்ல வச்சு விடுறாரு. விடும்போது அந்த 5 அம்புமே யாரையுமே போய் தொலைக்கல, யார் மேலேயும் வந்து படல அப்படின்னும் போது சண்டைக்கு வர ஆரம்பிச்சார். உடனே இவர் கிருஷ்ணான்னு கத்துறாரு, கத்துனோடனே கிருஷ்ணர் அங்கே வந்துடுறாரு. வந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணி அங்கே இருக்கிற கொள்ளையர்கள்லாம் அடித்து நொறுக்கி எல்லாரையும் போட்டு காப்பாற்றிட்டார். காப்பாற்றிட்டு அர்ஜுனரை பார்த்து கேட்குறாரு, என்ன அர்ஜுனா நீ தான் குருஷேத்ரா போரில் வின் பண்ணுவேன், எவ்வளோ பெரிய ஆள் நீ, ஏன் வந்து உன்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு வந்து கேட்குறாரு. அது தலை குனிஞ்சு நிற்கிறாரு அர்ஜுனர். பக்கத்தில் இருக்கிற அந்த யாதவ ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, இவனை போய் அமிச்சிய போயும் போயும் இத்தனா நாங்கள்லாம் உயிரோடு இருந்திருப்போமாவே தெரியல நீ இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க பதிரமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை அமுச்சு வைக்கிறாங்க. அமுச்சு வச்சுட்டு அர்ஜுனர் கூட்டு வர்றார் வீட்டுக்கு. அர்ஜுனா நீ வந்து கர்ணனை நினச்சி பாரு அப்படின்னு சொல்லுது. என்ன கர்ணனை நினச்சி பார்க்கணும் அப்படின்னா, கர்ணனை யாருன்னு தெரியும், குடைவள்ளல், எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுப்பவர், அர்ஜுனரோட அண்ணன். ஆனால் வந்து அர்ஜுனனாலேயே அம்பு விட்டு கர்ணன் வந்து கொல்லப்படுறார். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து குருஷேத்ரா போர் நடக்கிற வரைக்கும் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். குருஷேத்ரா போர் நின்ற உடனே இவர் வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணலை. ஸோ அதனால் அவர் காந்திபம் அந்த வில்லு வச்சுருந்தா கூட அவரால் குறிப்பாக்கு அடிக்க முடியல. ஸோ இதுதான் என்னன்னா, நம்ம ஜிம்முக்கு போகிறோமோ, இல்லை கராத்தே கிளாஸ் போகிறோமோ, இல்லை சிலம்பம் கிளாஸ் போகிறோமோ, எங்கும் கும்ஃபு போகிறோமோ,
டெய்லியே ரொட்டீனாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னாலே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்? எல்லாரையும் போய் அடிக்கிறதுக்கு, குத்துறதுக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. தற்காப்பு, நம்ம எதனா வந்து நமக்கு எதனா ஒரு எதிரிகளால் வந்து சொல்ல வந்ததுன்னா அந்த நேரத்தில் நமக்கு பலம் இருக்கணும். அந்த பலம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால நம்ம வந்து அடிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து குறிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து த பவர் ஆஃப் ப்ராக்டிஸ். நம்மகிட்ட பவர் இல்லை அப்படின்னா எதிரியால் ஈஸியாக நம்ம விழுந்துருவோம். எதிரியை விழுந்தணும் அப்படின்னா டெய்லியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் உங்களை யாருமே வெல்ல முடியாது. அதை கிருஷ்ணன் சொல்கிறாரு, கர்ணனை வந்து நீ கொல்லலடா, யார் அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு, நீ கொல்லலை, அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா கொண்டுட்டாங்க, போய் வரம் வாங்கிட்டாங்க, நீ ஒரே ஒரு 50 விடணும், அதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த கர்ணன் கையில் இருந்த அந்த வில்லு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய தனுஷ். அந்த வில்லு பேர் விஜய தனுஷ்னு பேர். அது இந்த வில்லை வந்து யார்கிட்ட வேணா பிரம்மா கிட்ட வரம் வாங்கினது. யார்? கர்ணன் வந்து பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்காரு. இந்த வில்லும் அம்போ இருந்ததுன்னா உன்னை யாராலையுமே அழிக்க முடியாது. இந்த வில்லு அம்பு நீ விடும்போது எதிரி வந்ததுன்னா அது வந்து உன்னை வந்து தாக்காதுன்ற மாதிரி வரம் வாங்கியிருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வில்லு அம்பு தான் விட்டாரு. எதிரி அம்புல வந்துருச்சு. ரெண்டாவது அம்பு நான் விடமாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டார் அவங்க அம்மா கிட்ட. சரி, விடல. ரெண்டா இன்னொரு வாட்டி என்னாச்சுன்னா தேர் வந்து பள்ளத்தில் இறங்கிடுது. இவர் அந்த வில்லு அம்பை வச்சுட்டு அது கீழே போய் தூக்கும்போது தான் அர்ஜுனனுடைய வில்லு வந்து அவர் மேலே வந்து தாக்கிச்சுங்க. ஸோ நீ வந்து அந்த விஜய தனுஷ் இல்லாத போது தான் நீ வந்து என்ன பண்ணியிருக்க, நீ வந்து தாக்கியிருக்க. அதனால தான் வந்து அவர் வந்து கீழே வந்து நான் போட்டு சாகலை, பூமாதேவி கிட்ட நான் வரம் வாங்கியிருந்தேன், நான் போய் வந்து கிருஷ்ணர் போய் கேட்டிருக்க, நீ வந்து வரக்கூடாது, அவர் அப்போ நீ வந்து காப்பாற்ற வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மூணாவது அம்பு விடும்போது டைரெக்டாக அவர் மார்பில் குத்தி கர்ணன் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அப்படி கர்ணன் இறந்து போது காரணம் நீ கிடையாதுடா, உன்னை சுற்றி இருந்தவங்க தான். உன்னுடைய வில்லு அம்புல வந்து அவர் சாகலை, நீ முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற போடா, முதல்ல ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண போ அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். தி பவர் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்றது இதுதாங்க. நம்ம ஒரு விஷயம் வந்து ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம எதிரிங்க நம்ம எதனா பிரச்சனைனா கூட நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன மாதிரி விஷயமா இருக்கணும் ஓகேங்களா? நீ ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொல்லி பவர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் வந்து நீ முடிக்கிறேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கே ஒரு பில் பட்டன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நேபர்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் வினோத் சோஷியல் டாக் ஷேர் பண்ணுங்கள். வினோத் சோஷியல் டாக் பார்க்க சொல்லுங்கள். பிஎஸ்டி மறந்துடாதீங்க. பை பை, குட் மார்னிங்.